என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாகம் 8 அத்தியாயம் 5 பத்து முகத்தோன் ராவணன். நீண்டு வழிந்தோடிய வெண்டாடி முதியவர் காலையில் எங்களை எழுப்பி எங்கள் காலை கடன்களை முடிப்பதற்காக அருகிலிருந்த மலையின் அருகே இருந்த ஓர் ஓடைக்கு எங்களை அழைத்துச் சென்றார். எங்களிடம் கூறுவதற்கு தன்னிடம் ஏதோ ஒரு கதை இருந்ததை தான் திடீரென்று கண்டுபிடித்திருந்தது போலவும் அக்கதையை கேட்பதற்கு மிக ஆர்வமான பார்வையாளர்களை எங்களில் தான் கண்டது போலவும் அக்கணத்தில் அவர் சற்று அதிகமாகவே பேசினார். மக்கள் என்னை பிரம்மன் என்று அழைக்கின்றனர். அது எனது குடும்ப பெயர். கற்பித்தல் எங்கள் இரத்தத்தில் ஓடுகிறது. பண்டைய காலம் முதலாக நாங்கள் குருமார்களாக இருந்து வந்துள்ளோம். அறிவு குழுவில் நாங்கள் குருமார்கள் இருந்தனர். அசுர சாம்ராஜ்யம் நெடுகிலும் பரவி கிடந்த நூற்றுக்கணக்கான பள்ளிகளுக்கான பாடங்களை ஒவ்வொரு வருடமும் அவர்கள்தான் தீர்மானித்தனர். இன்று இருக்கின்ற அசுர உலகத்தை நாங்கள்தான் படைத்தோம். என் குடும்பம்தான் சட்டத்தை உருவாக்கியது. சிந்து நதிக்கரையில் அமைந்த மாபெரும் சாம்ராஜ்யத்தில் துவங்கி வயல்களையும் நிலங்களையும் விலங்குகளையும் தொன்று தொட்டு பாதுகாத்து வந்திருந்த சமுதாயத்தில் தங்களுடைய செயல்பாடுகள் காரணமாக பசுபதிகள் என்று அழைக்கப்பட்ட சிவனின் குடும்பத்தாரோடு கூடவே எங்கள் குடும்பத்தினரும் கடவுள்களாக வழிபடப்பட்டனர். ஒரு நாகரிகத்தை உருவாக்கியவர்கள் நாங்கள். அவர் மேலும் நீட்டி முழக்கினார். பிறகு தேவர்களின் படையெடுப்பு துவங்கியது. இந்திரன் செய்த முதல் காரியம் எங்களுடைய நகரங்களையும் பள்ளிகளையும் கோவில்களையும் முன்னேற்றத்தை ஊக்குவித்த அனைத்தையும் எரித்து சாம்பலாக்கியதுதான். அந்த காலகட்டத்தில் நாகரீக வளர்ச்சியின் உச்சக்கட்டத்தில் இருந்த மயன்களின் கட்டிடக்கலை மற்றும் பொறியியல் அமைப்புகளோடு கூட்டிணைந்து தொழில்நுட்பத்தில் நாங்கள் பெரும் முன்னேற்றத்தை அடைந்திருந்தோம். புஷ்பகம் என்ற பறக்கும் இயந்திரத்தை கூட நாங்கள் உருவாக்கியிருந்தோம். ஆனால் அப்போது அதன் மாதிரி வடிவம் மட்டுமே உருவாக்கப்பட்டிருந்தது. தேவர்களின் படையெடுப்பு அவை எல்லாவற்றையும் மாற்றியது. குடும்பத் தலைவரும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்திற்கு பொறுப்பான நான்காவது உறுப்பினரும் தான் அந்த காட்டு மிராண்டிகள் பதுக்கியிருந்து தாக்கியதில் பலியான முதல் வழிக்கடாக்கள். அவர்களோடு அசுர அறிவியலும் மடிந்து போனது. மயன் பள்ளியின் தலைவர் சரியான நேரத்தில் தனது பறக்கும் இயந்திரத்தில் ஏறி தப்பித்து விட்டார். அவருக்கு பின்னால் வந்த தலைவர்கள் இப்போது உங்களது மாற்றாந்தாயின் மகனின் பாதுகாப்பில் உள்ளனர். புஷ்பக விமானத்தின் மாதிரி இப்போது அவன் வசம் உள்ளது. மனிதன் மீண்டும் விண்ணை வெற்றி கொள்வதற்கு இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை. எனது மூதாதையர்கள் ஆயுதங்களிலும் இராணுவ தளவாடங்களை தயாரிப்பதிலும் நிபுணத்துவம் பெற்றிருந்தனர். கலை, கைவினைப் பொருட்கள், இசை ஆகியவற்றில் நிபுணத்துவம் பெற்ற பிரம்மன் குடும்பம் காந்தவ சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்பில் உள்ளது. மாபெரும் வானர அரசனான வாளி பிரம்மன் குடும்பத்தைச் சேர்ந்த கட்டிடக்கலை ஆசிரியர்களை பாதுகாத்து மத்திய இந்தியாவில் மாபெரும் நகரங்களை கட்டி இழித்துக் கொண்டிருக்கிறான். நான்காவது பிரம்மாவின் பழங்குடி இனத்தினர் தேவர்களுடன் சேர்ந்து தத்துவ சொற்பொழிவுகளில் நிபுணத்துவம் பெற்றனர். இப்போது அவர்கள்தான் தேவர்களின் அறிவார்ந்த குருமார்களாக இருக்கின்றனர். எனவே சாத்தியமுள்ள அனைத்து பகுதிகளிலும் நான் உங்களுக்கு அறிவை புகட்டினாலும் கூட ஆயுதங்கள் மற்றும் இராணுவ உத்தியில் நான் தனி சிறப்பான கவனம் செலுத்துவேன். வீரர்கள் என்ற முறையில் நீங்கள் கைவசப்படுத்த வேண்டிய மிகவும் இன்றியமையாத அறிவு இது என்று நான் நம்புகிறேன். அவர் எங்கள் கவனத்தை கவர்ந்திருந்தார் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரம்மகுலத்தின் படிப்படியான வளர்ச்சி பற்றி எங்களுக்கு ஒரு தெளிவற்ற யோசனை இருந்தது. ஆனால் எங்களுக்கு முன்னே சம்மணமிட்டு அமர்ந்திருந்த அந்த முதியவர் உண்மையிலேயே அப்படிப்பட்ட பண்டைய ஞானத்தை கொண்டவர் என்பது ஆச்சரியமூட்டுவதாக இருந்தது. அவரை பார்த்தால் ஒரு மாபெரும் குருவை போல தோன்றவில்லை. உயரம் குறைவானவராகவும் வழுக்கை தலையுடனும் பானை வயிற்றுடனும் அவர் சாதாரணமாக இருந்தார். ஆனால் அவரது நீண்ட வெண்தாடியும் அவரது கண்களில் தென்பட்ட மினுமினுக்கும் அந்த வயதான தேய்ந்து போன கூட்டிற்கு அடியில் இருந்த மேதமையை மறைக்க முயன்று தோட்டன. அன்றிலிருந்து எங்கள் வாழ்வில் ஒரு புதிய குறிப்பிடத்தக்க காலகட்டம் துவங்கியிருந்தது. எங்கள் வாழ்விலிருந்து நெடுங்காலமாக தொலைந்து போயிருந்த எங்கள் தந்தையாகவும் நாங்கள் விட்டுவிட்டு வந்திருந்த எங்கள் தாயாராகவும் எங்கள் குருவாகவும் எங்கள் கடவுளாகவும் எங்கள் காப்பாளராகவும் பிரம்மா உருவெடுத்தார்.
பிரம்மன் குடும்பத்தை சேர்ந்த பல தலைமுறையினர் மெருகேற்றப்பட்ட தூய்மையான ஞானம் அந்த முதியவரிடம் இருந்து பெருகி வழிந்தது. அது என்னை முழுமையாக ஆட்கொண்டது, என்னை கவர்ந்திழுத்தது. நீண்ட காலமாக துணைந்து போன கலைகள், நீண்ட காலமாக மறக்கப்பட்ட உரைகள் ஆகியவற்றை அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எல்லாவற்றையும் விட மேலாக அறிவுக்கான தேடலை அவர் எனது வளமான ஆனால் அமைதியற்ற ஆன்மாவில் விதைத்தார். இயற்கையின் இசையை செவிமடுப்பதற்கு அவர்தான் எனக்கு கற்றுக் கொடுத்தார். பறவைகளின் கீச்சொலிகளை எவ்வாறு கேட்பது என்பதை அவர் எனக்கு காட்டினார். காட்டில் பாய்ந்தோடிய சிற்றோடையின் இசைக்கேற்ப என் மனத்தை அவர் நடமாட வைத்தார். என்னுடைய ஆன்மாவை வானில் மிக உயரத்தில் பறந்து கொண்டிருந்த கழுகுடன் சேர்ந்து பறக்க செய்தார். நான் தூய்மையாக்கப்பட்டது போன்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. என் வாழ்வில் நான் யாருக்கேனும் ஏதேனும் கடன்பட்டிருந்தால் அது இந்த குருவிடம்தான் இருக்கும். அவர் எனது லட்சியத்திற்கு ஒரு வடிவத்தையும், என் கனவுகளுக்கு சிறகுகளையும், எனது குறிக்கோளுக்கு தெளிவையும், எனது கரங்களுக்கு சக்தியையும் கொடுத்தார். அவர் கொடுத்த கல்வியானது சாதி பாகுபாடுகள், விலங்கு பலிகள், புரோகித இனத்தினரால் பிரச்சாரம் செய்யப்பட்ட பிற சடங்குகள் போன்ற தீவினைகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எனக்கு மாபெரும் மன உறுதியை கொடுத்தது. அர்த்தமற்ற சடங்குகளையும் வழிகளையும் அடக்கி ஒடுக்குவதென்றும் சாதி பாகுபாடுகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதென்றும் நான் உறுதி பூண்டேன். எங்கள் கல்வி நிறைவுறும் நிலையில் இருந்தது. கடைசி ஒரு சில வகுப்புகளை பேரரசரே எங்களுக்கு எடுத்தார். மனக்கட்டுப்பாட்டை பற்றியும் உணர்வுகளை கட்டுப்படுத்துவது பற்றியும் அவர் விரிவாக பேசினார். அவர் முன்மொழிந்த பாதை வளைந்து கொடுக்காததாகவும் நேரானதாகவும் இருந்தது. அது கடினமானதாகவும் சவாலானதாகவும் நடைமுறைக்கு முற்றிலும் சாத்தியமற்றதாகவும் இருந்தது. பகுதி முடிந்தது. என் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.